ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். புதுவசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வரை 2024 to 2025 ஆண்டிற்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அது கூட நம்ம சேனல் மூணு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுகிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த வகையில் சிங்கமன புறப்பட்டு சீரிப்பாயும் இந்த சிம்மராசி அன்பர்களே, உங்கள் எண்ணத்திற்கு போல இந்த குருபகவான் பயிற்சியானது ஒரு 2025 குருபகவான் பயிற்சி ஆகிறார். மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட இந்த தொழில் அமைப்பில் வந்து 10 பாம்சக்கூடிய தொழில் அமைப்பில் வந்து ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய இடத்துல ஜீவனத்தில் போய் என்ன பண்ணுறார், குருபவன் அமைகிறார். அப்போது இவ்வளவு நாள் நீங்கள் இருந்து வந்த தொழிலில் இருந்த பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த முடக்கம், தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேவையில்லாத தடை தாமதத்தை உடையக்கூடிய இடத்துல குருபவன் வருகிறார். அப்போது வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இந்த 12 காலங்கள் 2024 to 2025 வரைக்கும் இந்த 1-2 மாதங்கள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக, செல்வங்கள் உங்கள் நிலையாக இருக்கக்கூடிய மாதமாக, சகல சம்பத்துகளும் சேர்ந்து வரக்கூடிய மாதமாக வருடமாக இந்த ஒருவட காலம் உங்களுக்கு அமையுது. ஏன்னா ஒருவட காலம் வந்து இந்த பயிற்சி இருப்பார். ஏன்னா குரு தான் நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நன்மை, குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தங்களை சேர்ந்து கிடக்க பாவக்கரங்கள் இருந்தாலும் சரி, இல்லை குரு பார்வையில் வந்து பாவகர்கள்னாலும் சரி, எல்லாமே என்ன சூப்பராக மாறிடுவாங்க. அந்த வகையில் குரு வந்து உங்களுக்கு எந்த பாவகத்தில் இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு சுபமான பயிரத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால், திருவண ஸ்தானத்துலையோ இருந்துட்டார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். இப்போ ஒருவோட காலம் உங்களுக்கு அதான் செய்யப்படுறார். ஏன்னா தங்கத்துக்குரியவர் பொன்னன்னு சொல்லுவோம், அதே போல் குழந்தைக்காரன்னு சொல்லுவோம். அதே போல் உங்களுக்கு உங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பாவத்துக்குரியவன் சொல்லுவான். அப்போ உங்களுக்கு 5-9 உடையவர், 5-8 உடையவர் கண்டிப்பாக உங்களுக்கு 10 போய் உட்கார். அப்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த ஒரு காலம் அவர் கொடுத்தே தீர்வார். ஏன்னா ஒரு குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு குடும்பத்தில் கணவனி அணுமணியமாக இருக்கணும் அப்படின்னா குருவோட பார்வை வேணும். குரு பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். குரு தான் எல்லாருக்கும் சமரசமாக பண்ணக்கூடியவர். குரு வந்து என்ன பண்ணுவார்னா, இப்போ 2 பிரச்சனை இல்லை 2 கிரகங்கள் வந்து உங்களுக்கு இது ஏதோ தடையாக இருக்குது அப்படின்னா, குருவோட பார்வை பெற்றுட்டாலே அந்த தடைகள் நீங்கிடும். அப்போ இந்த கோச்சார ரீதியாக குருபவன் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுப காரியம் நடத்துவார். அப்போது இந்த ஒரு காலம் உங்களுக்கு எப்படின்னா செல்வ செழிப்பான காலமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு சகல சம்பந்தம் கிடைக்கணும், ஒரு மனநிறைவோடு இருக்கணும், அதாவது காசு பணம் இல்லாட்டியும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். ஏன்னா இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்போ அத்தகைய இறைவன் அருள் பெற்று உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியான, வருமானம் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அனைத்து தடை தாமத்தை நீக்கக்கூடிய மாதங்களாக இந்த 12 சிம்மராசி என்பவர்களுக்கு அமையப்போகுது. கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கிருங்க. திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏழை சனி இருக்கிறார், கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தை நடத்தியே தீருவார். கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதே போல் உங்களுக்கு 10 குரு வந்துட்டார். அப்போ 10 குரு வந்துட்டார் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, 4 அன்னதானம் போடுவீங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்தளவு உங்களை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறார். அப்போ பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொடுத்து அந்த உதவும் அளவுக்கு உங்களுக்கு உயர்த்த போகிறார். அந்த குரு பயிற்சியானது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த மாதங்களாக இந்த 12 அமையப்போகுது. சரிங்களா? அதனால் இந்த வருகிற குரு பயிற்சி வந்து 100 உங்களுக்கு கண்டிப்பாக 75% உங்களுக்கு அருமையான ஒரு லாப பலனை செய்ய போகிறார். கண்டிப்பாங்க, எவ்வளோதான் முடக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த உங்களோட காலம் நீங்கள் வந்து விழித்து எழுந்துருவீங்க. 4 நம்மளும் நல்லா இருக்கணும், ஒரு மதிப்பு மிக்க தலைவராக இருக்கணும், ஊர் அளவில் மதிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக அத்தகைய சூழ்நிலையை, ஒரு தலைமை தாங்கும் பண்பை, உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வோ, இல்லை பணி செய்கிற இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ, இல்லை ஒரு நீங்கள் இனத்த இடத்துல ஒரு போஸ்டிங்கோ, ஏதோ ஒரு வகையில் பணம் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, தொழில் சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த உங்களோட காலம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குருபவன் எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அத்தகைய சுபமான இடத்துல இருந்துட்டார்னா கண்டிப்பாக அந்த 12 காலங்கள் உங்களுக்கு அருமையான காலம். 75% உங்களுக்கு நல்ல பலன் செய்ய போகிறார். கண்டிப்பாக குரு பார்க்க கூலி நன்மை. உங்களுக்கு குருவே தொழிலாரனாக அமைந்து விட்டதனால இந்த உங்களோட காலம் தொழில் உங்களுக்கு கொடி கட்டி பறக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலங்களாக இந்த உங்களோட காலம் அமையும்.